ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொமாட்டோட மூணாவது சம்பவம். அந்த சம்பவம் ஆக்சுவலி உண்மையிலே தொமாட்டுக்கே வந்துட்டு ரொம்ப கவலையான சம்பவம்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த சம்பவம் தான் என்ன, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் நம்ம தொமாட்டோட கூட படித்த, அதாவது சைல்ட்ஹுட்டில் படித்த ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், செல்வம். ஓகே, செல்வம் அந்த நம்ம தொமாட்டோ வந்துட்டு ஒன்றா படிச்சிருக்காங்க அந்த டைமில், ஸ்கூலில் ரெண்டா, அதுக்கப்புறம் ஸ்கூலாம் படிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டம் வந்த கையோட நம்ம தொமாட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல், இந்த மாதிரி ரவாத்தான் இஸ்லாமுக்கு வந்துட்டு அவர் இந்த அப்படி படிக்க போயிட்டார். நம்ம செல்வம் வந்து நல்லா படிச்சிட்ருக்க, நல்ல படிப்பு. தென் அதுக்கப்புறம் செல்வம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு தென் அவருக்கு வந்து ஒரு அழகான ஒய்ஃப், நாலு பிள்ளைங்க. இந்த காலகட்டம் வந்துட்டு அவருக்கு ஏறக்குறைய தொமாட்டுக்கும் அவருக்கும் ஏறக்குறைய ஒரு 50 வயசு கிட்டே இருக்கும், 50-52 வயசு அந்த மாதிரி டைமில் தான் தொமாட்டை வந்து இவர் வந்து பார்க்க வர்றார். அதாவது இவருக்கு தெரியாது மொதல் தொமாட்டை தான் பார்க்க வரோன்னு. இவருக்கு வந்து அதாவது செல்வத்துக்கு வந்து அவரோட கசின் பிரதர் கூட்டிகிட்டு வர்றார். எங்கே இங்கே ஒரு பொம்மை இருக்கார், இவரை பார்த்தீங்கன்னா அவரோட கால் கையெல்லாம் நல்லாக்கிடுவார் அப்படின்னு. ஏன்னு பார்த்தா நம்ம செல்வத்துக்கு வந்து ரீசன்ட்லி, அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவர் தான், ஆனால் ரீசன்ட்லி என்னன்னு தெரியல அவருக்கு வந்து கால் வந்து சரியான வலி கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஏறக்குறைய வந்து ஃபியூ மந்த்ஸாக வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு அவருக்கு, அதாவது கால் ஆங்கிள் கிட்ட வந்து சரியான வலி. அப்போ இவரெல்லாம் அப்படி இருக்காரு, பல விதமான மெடிசன் டாக்டர்ஸ், ஏன்னா இவர் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல காசு உள்ளவர். அவரோட சர்க்கிள்லாம் பார்த்தோம்னா நல்ல காசு உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்போ இவர் எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ மெடிசன்லாம் இவர் ட்ரை பண்ணியும் வந்துட்டு எதுவுமே வேலை செய்யலை. ப்ளஸ் அந்த ஒரு ப்ராப்ளம்னால வந்து இவருக்கு வந்து இவரோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் போய் ஆஃபீஸில் இருந்து வேலையை செஞ்சால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டாஃபை கவனிக்கணும், நிறைய வேலைகள் இருக்கும், இவர் வந்து பாஸில். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இவருக்கு உடம்பு முடியாமல் இந்த கால் வலியே வந்து இவருக்கு வந்து வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ அதனால் அவரோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நிறையா இவருக்கு வந்து இந்த மாதிரி கடன் தொல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அந்த டைமில். ஏன்னா காசுலாம் வாங்கி தானே பிஸ்னஸ்க்கு முதலீடு போட்டிருப்பாரு. இங்கே பிஸ்னஸ் போடலன்னா இப்போ காசு கடன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் இவர் இந்த கால் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கால் ப்ராப்ளம்னால தான் நம்மளால் மற்ற வேலைலாம் செய்ய முடியலன்னு. அவளை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே செய்ய முடியல. ஸோ கடைசியாக இவரோட கசின் பிரதர் ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலை வந்துட்டு ஊர் அவுட் பண்ணி பார்ப்போம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் தொப்பமாட்டுன்னு, அவரை போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செல்வம் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே தான், பிரச்சனை இல்லை, போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துடுறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம தொமாட்டுக்கு வந்து எப்போதும் வந்து பிஸியாக இருப்பார். ஸோ இவங்களும் அதே போல் அந்த தொமாட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தொமாட்டு இப்போ இருக்கிறது வந்து வேறு இடம். ஸோ அதனால் இப்போ செல்வத்துக்கு முதல் தெரியல. ஸோ ஜஸ்ட் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக தான் இவங்க வந்து இவங்களோட டேர்ன் வந்து கடைசியாக வருது. ஸோ கடைசியாக கூப்பிட்றாங்க. ஸோ உள்ளுக்கு போய் உக்காந்து இந்த மாதிரி சலாம் சொல்லுவாங்களே, வணக்கம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து தொமாட்டுனால வணக்கம் சொல்ல சலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ போன கையோடய வந்துட்டு நம்ம தொமாட்டு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அவருக்கு. ஏய், நீ செல்வம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏ ஆமாம், நான் செல்வம் தான், நீ நான் மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் நான் மாட் தான், ஏன்னா உன்னை படித்தவங்களாச்சேன். ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், பழைய கதைலாம் பேசிட்டு. ஸோ ஏன்னா இவர் தான் கடைசி ஆள் அந்த அன்னைக்கு. ஸோ அதனால் தொமாட்டுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் நல்லா பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு இருந்தோன்னே தொமாட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி வா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் தொமாட்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அப்போ இவர் சொல்கிற, இல்லை எனக்கு வந்துட்டு கால் வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, தெரியுது கால் வலின்னு, வேறு என்னச்சும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை இல்லை, கால் தான் சரியான வலியாக இருக்குது, இப்போ எப்படி இருக்குது காலுன்னு. இன்னும் ஊரு அண்ணன் பண்ண ஆரம்பிக்கலை, ஆனால் டக்குன்னு தொமாட்டு அப்படி கேட்டோன்னே, ஆமாம், இங்கே வீட்டு உள்ளுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கால் வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, வலி குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
சொல்கிறேன்னா அது ஒன்றும் இல்லை செல்வா, நான் வந்துட்டு பார்த்துட்டேன் அந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வெயிட் பண்ணுது. ஸோ அதனால தான் உங்கள் காலுக்கு வந்து வலி வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா என் வீட்டுகளுக்கு கூற முடியாது, நான் வந்து இந்த வீடை வந்து பகார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம், என்ன 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 வெளியே நிற்கிது மாட் அப்படின்னு சொல்லி நம்ம செல்வம் கேட்கும்போது, அது வந்துட்டு சரியில்லாத ஒரு விஷயம், மேபி நீ எங்கேயாச்சும் சீலாப்பாக மெதிச்சிட்டியா, எங்கேயாச்சும் தவறான இடத்துல நீ வந்து காலக்களை வச்சிட்டியா, பரவாயில்ல முத உன் காலை நான் வந்துட்டு உருவி விடுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம் அது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து உருவ ஆரம்பிக்கிறேன். ஸோ உருவும் போது என்ன சொல்கிறேன்னா, நான் உன் காலை முதல் உருவ ஆரம்பிச்சிருக்கேன்னா உன் காலை பார்த்தாலே தெரியுது உள்ளுக்கு இருக்கிற உன்னோட அந்த செல்லாம் வந்து செத்து போயிடுச்சு, செத்து போகிற நிலைமையில் இருக்குது, நான் பார்த்தாலே தெரியுது. ஸோ அதான் காலை கூடுன்னு சொல்லிட்டு திரும்ப நல்லா வந்து அந்த காலை நல்லா மசாஜ் பண்ணி அதை வந்து உருவ பண்ண ஆரம்பிக்கிறார், உருவ ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த தோப்மாட் சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தாக்கா சம்திங் அந்த தோப்மாட் வீட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிது, அதாவது நம்ம செல்வத்து கூட வந்த ஒரு விஷயம். ஆனால் தோப்மாட் வீட்டு உள்ளுக்கு வர முடியல அந்த பகார் போட்ட வசி, அது வந்து இந்த செல்வத்தோட காலில் அட்டாச்சான ஒரு விஷயம், அதுதான் வந்து தோப்மாட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த உருவ பண்ணிக்கிட்டே இருக்கிற இடத்துல வந்துட்டு அவரோட கால் வலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அதை ரொம்ப வலியாக இருந்தது வந்து குறையுது. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் மட்டும் ஜம்பி பண்ணிட்டு தான் இவர் வந்துட்டு இது பண்ணுறாரு, ரூட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் வலி குறையுதா பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் கை வச்சு அவர் சொல்கிறாரு, உன் கால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து மத்தியாக இருக்கும், ஸோ நல்ல வேலை நீ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கன்னு நினைக்கிறேன் இருன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து அந்த ஒரு திங்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி உருவ ஆரம்பிச்சிட்ருக்கேன். அதே சமயத்தில் பக்கத்தில் வந்து அவர் எப்போதும் போல் அவர் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி கல் உப்பு வச்சுருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் பேப்பர் வச்சுருப்பார். ஸோ அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஸோ அந்த ரிச்சுவல் அந்த திங்ஸ் வந்து ஆரம்பிக்கிறார், காலை உருள் பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அந்த ரிச்சுவல் அந்த பவுலில் வந்து வச்சுட்டு கையை வச்சுட்டு ஒரு மாதிரியாக ஜம்பி பண்ண ஆரம்பிக்கிறார், மம்பலிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மந்திராசம் செஞ்சுக்கிட்டே கண்ணை முடிக்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கவும் ஏறக்குறைய வந்து 30 நிமிஷம் ஆகுது. செல்வமும் செல்வமோட அந்த கசன் பிரதரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன தோட்மாட்டு வந்தார் ஊரோட் பண்ணார், ஓகே கால் வலி குறைஞ்சிருச்சு, என்ன இவ்வளோ நேரம் 30 நிமிஷத்துக்கிட்ட செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வெயிட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை திறக்கும் போது அவர் உடம்புலாம் அப்படியே குப்புனு வேறுத்துறது, யாருக்கு தோப்மாட்டுக்கு வேறுத்துறது. இவங்க அதாவது செல்வம் வந்து இந்த ஒரு அம்மா நிச்சயம் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்பாத ஒரு ஆள், சாமி கும்பிடுற கோயிலுக்கு போவார் வருவார் முடிஞ்சு அவ்வளோதான், இந்த மாதிரி ஐபிஎஸ் இதெல்லாம் இல்லை அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு நபர்னால என்ன அது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாகவே பார்க்குறாரு. யாரை தோமாட், அதாவதுக்கு தோமாட் வந்து நம்ம செல்வத்தோட கூட்டாளி. பார்த்துக்கிட்டே இருந்துட்டோன்னே டக்குன்னு கண்ணை திறந்த வேகத்துக்கு இவர் கேட்குறாரு, செல்வம் நீ வந்து உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அபாய நிலத்தில் நிலையில தான் நீ வந்திருக்க, அந்தளவுக்கு உனக்கு வந்து கண்ணா பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயம், நீ என்ன சொல்கிறப்பா மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உனக்கு வந்து யாரோ செஞ்சுருக்காங்க, உனக்கு நான் இப்போ ஜம்பிங் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரியுது யாரோ உனக்கு செஞ்சுருக்காங்க, உன்னோட ஆஃபீஸில் வந்து யாராச்சும் வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதாவது உன் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க தான் வேலை செஞ்சுருவங்க தான் உனக்கு செஞ்சுருக்காங்க, யாருக்குறாச்சும் உனக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம செல்வத்தோட முகம்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மாறுது. அதாவது அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிறாரு, பக்கத்தில் இந்த கசன் பிரதர் உட்காந்துருக்காருன்னு உள்ள ஒரு அந்த நர்வஸ். அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு ஆள் கேட்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து பப்ளிக்காக சொல்லலாம், சில விஷயம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை முகம் மாறல, அதை பார்த்தோன்னே வந்து நம்ம பாமாடுக்கு வந்து புரிஞ்சிருது, ஓ சம்திங் இது கொஞ்சம் அந்த பர்சனலான விஷயம் போலன்னு சொல்லிட்டு பாமா என்ன பண்ணிடுறாரு, அந்த கசன் பிரதரை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியேறுங்க நான் இவர்கிட்ட செல்வத்தில் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நெஃப்யூ வந்து அந்த கசன் பிரதர் போயிடுறாரு, வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குவோம். அப்பாமாட்ட வந்துட்டு திரும்ப நம்ம செல்வத்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஏய் செல்வம் நீ உண்மையில் உனக்கு வந்து ஆஃபீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்திருக்கா, நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பெண்மணி, அதாவது தமிழ பெண்மணி, அவங்க நல்லா ஃபேராக நல்லா அழகாக இருக்காங்க, நீ வந்து அவங்கள வேலூர் நிப்பாட்டியா, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கவும் நம்ம செல்வத்துக்கு அப்படியே ஷாக் ஆகிறாரு, என்னடா அது பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே மாட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செல்வத்துக்கு வெறுக்க ஆரம்பிது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி இவருக்கு தெரியும்னு ஒரு பக்கத்து யோசனை. அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த பாமாட்டு திரும்ப என்ன சொல்கிறேன்னா, வெளியே நின்றுட்டு இருக்குத அது என்கிட்ட சொன்னபடி என்ன ஒரு விஷயம் வந்து புரிய வருதுன்னா, நீ
அந்த வெளி நிற்கிது, அதோட எஜமான வந்து நீ ஏதோ ஒரு விஷயத்தில் தும்பறுத்திட்ட, நீ என்ன தான் செஞ்ச செல்வம், நீ உண்மையை என்கிட்ட சொல், நீ சொன்னால் தான் நான் செய்ய முடியும், ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன கையோட செல்வம் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் அவருக்கு நர்வஸாக இருக்குது அந்த டைமில். அதாவது இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்கிறது கூடயும் அம்மாட்டுக்கிட்ட சொல்லக்கூடிய அவருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ஸாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்பா திரும்ப திரும்ப கேட்குவோம். அப்போ அப்பா அம்மாட்ட வந்து அவர் சொல்கிறார், இல்லை அப்பா இந்த ஒரு பெண்மணி வந்து என்னோடய ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க, என்னோடய கிராணியை தான் வச்சுருந்தேன், கிளாக்காக தான் வச்சுருந்தேன், என்னோடய ஆஃபீஸில் உள்ள பெட்டி கேஷை வந்து இந்த பொம்பளை வந்து திருடிடுச்சு, பெரிய அமௌண்ட்டு தான், ஸோ அதனால தான் ரொம்ப ஆத்திரப்பட்டு அந்த பெண்மணியை வந்துட்டு நான் அரைஞ்சிட்டேன், அரைஞ்சிட்டு எல்லா காசையும் கூடு இல்லைன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுன்னு சொல்லி நான் அந்த பொம்பளையை வந்துட்டு மிரட்டினேன். அந்த பொம்பளை காசும் கொடுத்துருச்சு, கொடுத்தோன்னே நான் வேற ஒன்று நிப்பாட்டிட்டேன், நான் ரொம்ப நம்பினேன், நான் கடைசியாக இந்த மாதிரி செஞ்சு விட்டோன்னே எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல அம்மா, அதனால் அந்த பொம்பளை வேல்யூட் பண்ணிட்டேன், நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த ஒரு பெண்மணியாக தான் இருக்கணும் அப்படின்னு செல்வம் வந்து பாமாட்ட சொல்கிறார். பாமாட்ட அந்த விஷயத்தை கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கொஞ்சம் அமைதியாகிடுறாரு. ஏன்னா பாமாட்டுக்கு வந்துட்டு அந்த வெளியில் இருக்க அம்மா விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. ஆனால் இவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம செல்வத்திட்ட கேட்குறாரு. ஆனால் செல்வம் சொல்கிற விஷயமும் அந்த அம்மா நிச்சயம் சொன்ன விஷயமும் ரொம்ப இடிக்குது. அப்போ பாமாட்டுக்கு புரிஞ்சிருது, ஆனால் அவர் கேட்கல. சரி செல்வம், வெளியில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பெண்மணி மூலிமா தான் வந்திருக்கு, அது வந்து ஒரு பிளாக் மேஜிக், அதுவும் தைலண்டில் செஞ்ச ஒரு பிளாக் மேஜிக், சரியான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் செல்வம், அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன கையோட நம்ம செல்வத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. அதான் அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டார்ல, ஏய் உண்மையாவா நீ சொல்கிறது, அப்படி உண்மையாக தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் சொல்கிறார். அப்போ பாமாட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை செல்வம் நான் வந்து பொய் சொல்ல, எனக்கே வந்து ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை வந்து உன்னை உங்ககிட்டருந்து கிளியர் பண்ணுறதுக்கு இல்மு பத்தாது போல், என்கிட்ட இருக்கிற அந்த பவர் பத்தாது போல், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உன் வீட்டுக்கும் உன்னோட ஆஃபீஸுக்கும் நான் வந்து பார்க்குறேன் போத, நாளைக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்கும். செல்வமும் ஓகே தான், பிரச்சனை இல்லை, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் உன்னைய, பார்த்தாவது நீ சொல்கிற விஷயத்தை பார்த்தா எனக்கும் அப்படி நர்வஸாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்பா மா அப்படின்னு சொன்ன கையோட ஆக்சுவலி செல்வத்துக்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது இப்போ தான் அந்த விஷயத்தில். ஏன்னா என்னத்துலன்னா நம்ம மனுஷன் இப்படி நிற்கிது அதெல்லாம் வந்து அவருக்கு அந்தளவுக்கு போதை பண்ணாலும் நம்ம பாமாட் இங்கே உட்காந்துக்கிட்டே ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு வந்து நர்வஸ் ஆகுது, பயம் கொடுக்குது. இருந்தாலும் இன்னொரு விஷயம்னாக்கா இந்த மாதிரி அம்மா விஷயம் இருக்குது என்னச்சும் ஆயிரும், ஸோ அந்த ஒரு விஷயம் இவருக்கு ரொம்ப வந்துட்டு பயம் கொடுக்கும், அவர் வந்து ஓகே நின்றுறாரு. ஸோ மறுநாள் இவர் எப்படி வீட்டுக்கு போயிடுறாரு, போன பிறகு மறுநாள் காலையிலேயே வந்து பாமாட் வந்துட்டு நம்ம செல்வம் வீட்டுக்கு போயிடுறாரு. செல்வம் வீட்டுக்கு போய்ட்டு ஓகே செல்வோம்னு சொல்லிட்டு வீட்டில் சில ரிச்சுவல் செய்கிறாரு, இந்த உப்பு இந்த மாதிரிலாம் வச்சு பிளாக் பேப்பர்லாம் வச்சு சில ரிச்சுவல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாமா செல்வோம்னு சொல்லிட்டு நம்ம பாமாட் கேட்குறாரு. இப்போ செல்வம் ஓகே தான் சொல்லிட்டு நேராக வந்து வீட்டில் ரிச்சுவல் முடித்த கையோட அவங்க நேராக செல்வத்தோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸ்னால் கண்டிப்பாக பெருசாக இருக்கும், நிறையா ரூம்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த ராக் அண்ட் அந்த பிளாக் பேப்பரை வந்துட்டு ராக் சால்ட்டும் பிளாக் பேப்பரே வந்து தூவி விட்டு சில ரிச்சுவல் ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்னாக்கா நிறையா ரூம்ஸ் இருக்கும் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், அதில் ஒன் ஆஃப் த ரூம்லேருந்து ஒரு மாதிரியான ஒரு கத்துற சவுண்டு, கத்துற ஆளுங்க கத்தனை அப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதாவது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணால் எப்படி கத்துவோமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குது ஒரு ரூமில். அப்புறம் அந்த ரூம் வந்துட்டு இவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது, இவர் இங்கே இந்த பக்கத்து தான் அந்த விஷயத்தை தூவி விட்டு செஞ்சிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நேராக வந்து நம்மளோட செல்வத்தோட மெயின் ரூம் இருக்குது, பாஸ் ரூம்லாம். அப்போ பக்கத்து அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரூம்லேருந்து அந்த ஒரு சத்தம் மெதுவாக யாரோ அலற சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் அந்த பக்கத்தை திரும்பி பார்க்குற ஒரு செகண்டில் வந்து அந்த ரூமில் உள்ள ஒரு அந்த சேர், அதாவது அந்த ரோத நாக்காளின்னு சொல்லுவாங்களே அந்த சேரை வந்து யாரோ உள்ளுக்குள்ளேயும் தள்ளி விட்டால் எப்படி எவ்வளோ வேகமாக வருமோ அந்த அளவுக்கு வந்து இவங்க முன்னுக்கு வந்து அப்படியே வந்து நிற்கிது. வேகமாக ஆளுங்க தள்ளி விட்டால் வந்து இடிக்கும்ல, நேராக வந்து இவங்க முன்னுக்குள்ளே செவத்துக்கிட்ட வந்து இடிச்சிட்டு நிற்கிது. அதை பார்த்த உடனே வந்து செல்வத்துக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்லலாம், பயந்துடுறாரு உண்மையிலே. பாமாட்டுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நார்மல், ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து அப்படி ரிலாக்ஸாக தான் இருக்கார்.
அப்போ சொல்கிறார், பயப்படாத பயப்படாத செல்வம், நீ பயப்படாத. ஸோ செல்வம் வந்துட்டு நம்ம பாப்பா மாட்டுக்கு ஃப்ரெண்டு நல்லா, ஏய் இல்லை மாடு என்ன அது ஆஃபீஸில் யாருமே இல்லையே, அந்த ரூம்பு எட்டி பார்க்க கூட இவ்வளோ தைரியம் இல்லை. ஆனால் பாப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ரூமை திரும்ப ரெண்டு மூணு ஸ்டெப் அந்த நாக்காளியை நவுத்திட்டு கொஞ்சம் க்ராஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் வந்து அந்த ரூமை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ரூம்லேயும் சில விஷயங்கள்லாம் அந்த ரிச்சுவல் அந்த தூவி விட்டு சில விஷயத்தை செஞ்சுட்டு திரும்ப இவரோட அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை தூவி விட்டுட்டு ரெண்டு மூணு ஸ்டெப் பின்னாடி வச்சு வராரு. நம்ம செல்வம் வந்து அந்த முன்னுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரூமில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது, அங்கேயே நின்றுறாரு அவர். நம்ம பாமாட்ட அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வராரு. வந்து நம்ம செல்வத்துக்கிட்ட வந்துட்டு பேச வராரு. அதுக்குள்ளார அந்த ரூமுக்கு அது வந்து ஏற்கனவே சாத்திட்டார். அந்த உள்ளுக்கு ரூம்லேருந்து ஒரு மாதிரியான கேளிக்கையான ஒரு சிரிப்பு சத்தம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நம்ம செல்வத்துக்கு என்னதான் நடந்திருக்கும், மறக்காமல் உங்களோட ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பட்டு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகா.